இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்க எத்தனையோ அதிசயங்களை படைச்சாலும் அதில் ஒரு சிலதை மட்டும்தான் நம்ம உலக அதிசயமாக பார்த்துட்ருக்கோம். உதாரணத்துக்கு சீன பெருஞ்சுவர், தாஜ்மஹால், சாய்ந்த கோபுரம், இது மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இதை தாண்டி இயற்கை நமக்கு நிறைய அதிசயங்களை கொடுத்துட்டு போயிருக்கு. சாதாரண மனுஷங்களே இவ்வளோ பண்ணும்போது இயற்கை நமக்கு எவ்வளோ செஞ்சு வச்சுட்டு போயிருக்கோம். அப்படி இயற்கை தந்த சில அதிசயங்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், முரீசியானா பாலைவனத்தில் காணப்படுறது தான் இந்த சஹாரா கண். கிட்டத்தட்ட 25 மைல் அகலமானது. வானத்திலிருந்து பார்க்கும்போது இது கண் மாதிரி தெரியறதுனால இதுக்கு சஹாரா கண் அப்படின்னு பேர் வந்திருக்கு. செகண்ட் ஒன், ஸ்பாட்டட் லேக். கொலம்பியாவில் ஸ்பாட்டட்ன்ற ஒரு ஏரி இருக்குது. கோடை காலங்களில் அந்த ஏரியில் இருக்க முக்கால்வாசி தண்ணீர் ஆவியாயிருமா. இதனால் ஏரியில் இருக்க உப்பு, கால்சியம், தாதுக்கள் அங்கேயே தங்கிடுது. இதன் காரணமாக நல்ல வெயில் சீசன் அப்போ இந்த ஏரி மின்னல் மாதிரி காணப்படுதான். இதனால தான் இந்த ஏரிக்கு ஸ்பாட்டட் ஏரின்னு பேர் வந்திருக்கு. தேர்ட் ஒன், ரத்த நீரூற்று. அண்டார்டிகாவில் இருக்க டெலாயின்ற ஒரு பனிப்பாறையிலிருந்து ரத்த நிற நீரூற்று ஓடிக்கிட்டே இருக்கு. இது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீரில் இருக்க அதிகப்படியான இரும்புத்தாது காரணமாக தான் இந்த தண்ணீர் சிவப்பு கலரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபோர்த் ஒன், ரெட்பா ஏரி. இந்த ஏரியில் இருக்க தண்ணி எல்லாம் பிங்க் கலரில் காணப்படுது. அது ஏன்னா ஏரியில் வளர்ற ஒரு வகையான காலானால அந்த ஏரி தண்ணி எல்லாமே பிங்க் கலரில் இருக்கு. ஃபிஃப்த் ஒன், மார்பிள் குகை. இயற்கையாகவே சிலியில் இருக்க அந்த குகை யாரோ வண்ணங்களை வச்சு பூசின மாதிரி இருக்கு. இந்த குகையோட அடிபாகத்தில் நீலம், பச்சை இந்த ரெண்டும் கலந்தாப்படி ஒரு ஏரி ஒன்று இருக்கு. இந்த ஏரியோட பிரதிபலிப்பு காரணமாக தான் இந்த குகை இவ்வளோ அழகாக இருக்கு. சிக்ஸ்த் ஒன், பனி சிலைகள். அண்டார்டிகா பனியால் ஆன ஒரு கண்டம்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது ஒரு பனி சிற்பங்களின் கலைக்கூடம். அங்கே அதிக பனிப்பொழிவு காரணமாக அதுவே ஒரு திமிழ் மாதிரி ஏற்பட்டு நமக்கு சிற்பமாக காட்சியளிக்குது. செவன்த் ஒன், வெனிசுலாவில் காணப்படுறத மலை தான் சரிசரிநாமா மலை. 1961 கிட்டத்தட்ட 1000 அடிக்கு ஒரு பள்ளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு எரிக்கல் தான் விழுந்திருக்கணும். 8th one, சாக்லேட் மலை. பிலிப்பைன்ஸ் நாட்டில் கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான சாக்லேட் மலைகள் இருக்கு. 700 அடி உயரத்தில் பார்க்கறதுக்கு சாக்லேட் மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு சாக்லேட் மலைன்னு பேர் வந்திருக்கு. மற்றபடி இந்த மலைக்கும் சாக்லேட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பார்க்கறது சாக்லேட் மாதிரியே இருக்கிறதுனால தான் இதுக்கு சாக்லேட் மலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.